ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். நான் நந்தினி. இங்கிலாந்து உக்ரைனுக்கு ஒரு முக்கியமான ஆயுதத்தை கொடுக்க போகிறாங்க. இதனால் ரஷ்யா செம்ம கோபத்தில் இருக்கிறாங்களாம். அடுத்ததாக வடகொரியா இதுவரைக்கும் செய்து பார்க்காத ஒரு மிசைல் டெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவுடைய அதிபர் புதினை மட்டும் கைது பண்ணினீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்ட்டு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ரஷ்யாவுடைய பிளானை புட்டு புட்டு வச்சிருக்காரு புதினுடைய நண்பர். இது பற்றி தான் நாம் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் உக்ரைன் ரஷ்யா தொடர்பானது. இங்கிலாந்து உக்ரைனுக்கு இந்த மாத இறுதிக்குள்ளேயே 14 சேலஞ்சர் 2 டேங்க்களை வழங்க போகிறதா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. கையோட யுரேனியம் ஷெல்ஸையும் அனுப்ப போகிறதா தெரிவிச்சிருக்கிறத கேட்ட ரஷ்யா இப்போ இங்கிலாந்துக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் மட்டும் உக்ரைனுக்கு இந்த மாதிரி அணு ஆயுதங்களை கொடுத்தீங்கன்னா ரஷ்யாவும் அதே பாணியை கடைபிடித்து உக்ரைன் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு புதின் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. இதுக்கு இங்கிலாந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐயோ, நாங்கள் அணு ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்கல, நாங்கள் கொடுக்கறது யுரேனியம் ஆயுதங்கள் மட்டும்தான். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் நியூக்ளியர் காம்பனண்ட் எதுவுமே கிடையாது, அது வெறும் டிப்ளீட்டட் யுரேனியம் ஷெல்ஸ் மட்டும்தான், அதாவது உபயோகிக்கப்பட்ட யுரேனியம் குண்டுகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்தோட ஸ்டேட் ஆஃப் டிஃபென்ஸ் நாடாளுமன்றத்தில் பேசும்போது அது அணு ஆயுதம் கிடையாது, பீரங்கிகள், ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் இதையெல்லாம் துளைக்கக்கூடிய தன்மை கொண்ட குண்டுகள் மட்டும்தான்னு பதில் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ ஆயுதங்களை உக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த யுரேனியம் பற்றி மட்டும் ஏன் இந்த அளவுக்கு பேசணும் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி நிறைய பேருக்கு தெரிந்தும் இருக்கும். இரண்டாம் உலக போரின் போது பார்த்திங்கன்னா ஜப்பானோட ஹிரோஷிமா நாகசாகி நகரங்கள் மீது அமெரிக்கா வீசின அணுகுண்டுகள் யுரேனியத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டது தான். இதனால் இந்த யுரேனியம் குண்டுகளும் கூட அந்த ஆயுதத்தோட அக்கா தங்கச்சி மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஷ்யா இங்கிலாந்து மேலே எக்கச்சக்க கோபத்தில் இருக்கிறாங்க. டிப்ளீட்டட் யுரேனியம் ஷெல்ஸை உக்ரைன் பயன்படுத்தினாங்கன்னா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்னு புதின் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. பார்க்குறதுக்கு சில்வர் மெட்டல், ஒயிட் மெட்டல் மாதிரி இருக்கும். கடினமாக இருக்கக்கூடிய இது ஒரு கெமிக்கல் எலிமெண்ட் மற்றும் கதிரியக்கத்தை வெளியிடக்கூடியது. நிலத்துக்கு அடியிலிருந்தும் பாறைகளுக்கு அடியிலிருந்தும் இதை தோண்டி எடுக்க முடியும். வித்தியாசமாக இருக்கக்கூடிய இந்த கனிமத்திலிருந்து வெளியாகக்கூடிய கதிரியக்கத்தை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். மின்சாரமும் தயாரிக்கலாம், அணுகுண்டும் தயாரிக்கலாம். 1789 மார்டின் ஹெயின்ரிச் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வெள்ளி சுரங்கத்திலிருந்து கிடைத்த சாம்பிள்களை ஆய்வு செஞ்ச போது இந்த யுரேனியத்தை கண்டுபிடிச்சிருக்காரு, அதுவும் திட வடிவில். அதற்கு பிறகுதான் அதிலிருந்து கதிரியக்கம் வெளியாகுது அப்படிங்கிறத லேட்டராக கண்டுபிடிச்சாங்க. முக்கியமாக இந்த யுரேனியத்தை அணு மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு அணு உலைகளில் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதை வைத்து அணு மின்சாரம் நியூக்ளியர் ஃபியூயல் தயாரிக்கும் போதும் சரி, நியூக்ளியர் வார்ஹெட்களை தயாரிக்கும் போதும் கிடைக்கக்கூடிய வேஸ்ட் தான் டிப்ளீட்டட் யுரேனியம் அப்படிங்கிறத, அதை வைத்து குண்டுகள் தயாரிக்கிறாங்க. இந்த யுரேனியத்தை பொறுத்தவரை வரைக்கும் எக்ஸ்ட்ரீம்லி டென்ஸ், மோர் டென்ஸ், அதாவது கிடைக்கக்கூடிய தனிமங்களிலேயே மிகவும் கடினமானது அப்படிங்கிறதுனால தான் இதை வைத்து குண்டுகள் மற்றும் தோட்டாக்கள் எல்லாம் தயாரிக்கப்படுது. பீரங்கிகள், ஆர்ம்டு வெஹிக்கல்ஸை துளைக்கக்கூடிய தன்மை கொண்ட குண்டுகளாக அது இருக்கும். எப்படிப்பட்ட பீரங்கியாக இருந்தாலும் அதனுடைய டீப் பெனட்ரேஷன் மூலமாக உடனடியாக தாக்கி அழிக்கக்கூடியது. அதனால தான் இங்கிலாந்து இந்த டிப்ளீட்டட் யுரேனியம் ஷெல்ஸை உக்ரைனுக்கு தர்றோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. யுஎஸ் ஆர்மி கூட இந்த யுரேனியம் குண்டுகளை 2002 பயன்படுத்திட்டு இருக்காங்க. 1996 பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் கூட தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனாலும் இதுவரைக்கும் இந்த உக்ரைன் ரஷ்யா பொருள் அவங்க இதை பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறதும் நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்லணும். இங்கிலாந்து நாங்கள் இப்போ உக்ரைனுக்கு இதை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால தான் ரஷ்யா இந்த அளவுக்கு கோபப்பட்டு நாங்கள் அடுத்த லெவலான தாக்குதலை நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங்கை கொடுக்க வேண்டிய ஒரு அளவுக்கு போயிடுச்சு. இதனால் இப்போ இங்கிலாந்து என்ன யோசிச்சுட்டு இருக்காங்களாம், ஏன்னா ரஷ்யா இந்த அளவுக்கு பேசிட்டாங்க, உடனடியாக அவங்க எதாவது செஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த டிப்ளீட்டட் யுரேனியம் ஷெல்ஸை உக்ரைனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ரெண்டு மனசாக இருக்கிறாங்களாம். அடுத்ததாக வடகொரியா தொடர்பானது. ஏவுகணை சோதனைகளையெல்லாம் தாண்டி அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க வடகொரியா. கடலுக்கு அடியில் ரேடியோ ஆக்டிவ் சுனாமியை ஏற்படுத்தக்கூடிய பரிசோதனையை வெற்றிகரமாக நடத்தி பார்த்துருக்காங்க. வடகொரியாவோட தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஹாங்யாங் அப்படிங்கிற ஒரு ப்ரொவின்ஸில் பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் ரிஸ்வான் கவுண்டிங்கிறது. அந்த இடத்துல தான் கடலுக்கு அடியில் ஒரு நியூ வெப்பன் சிஸ்டத்தை வந்து பயன்படுத்தி பார்த்துருக்காங்க. அது 59 மணி நேரம் 12 வினாடிகள் பயணித்து அதனுடைய கிழக்கு கடற்கரை பகுதியில் போய் வெடிச்சிருக்கு. அப்போது அங்கிருந்த டார்கெட்டை சுக்கு நூறாக தாக்கி அழிச்சிருக்கு.
80 150 மீட்டர் டெப்த்ல செலுத்தப்பட்ட அந்த ஆயுதம் தான் சுனாமி மாதிரியான வெடிப்புகளை அந்த நேரத்துல கடலுக்கு அடியில ஏற்படுத்தி இருக்கு. நீருக்குள்ள கதிரியக்கத்தை ஏற்படுத்தும் விதமா வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆயுதத்தை அண்டர் வாட்டர் நியூக்ளியர் அட்டாக் ட்ரோன் அப்படின்னு சொல்றாங்க வடகொரியா. கடலுக்கு அடியில அணு ஆயுத ஏவுகணைகளை செலுத்தும் போது அது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பயணித்து அதற்கு பிறகு கடலுக்கு அடியில் அது வெடிக்கும் போது அதில் ஏற்படக்கூடிய வெடிப்புகள், அதாவது அந்த ரேடியோ ஆக்டிவ் அலைகளை தான் சுனாமி அப்படின்ட்டு சொல்றாங்க. இது இல்லாமல் வடகொரியா மிசைல் டெஸ்டையும் பண்ணியிருக்காங்க. ஹவுசால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ட்ராட்டஜி க்ரூஸ் மிசைல்களை கூட சோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க. 1500 கிலோமீட்டர்லேருந்து 1800 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணித்து அது தாக்குதல் நடத்தக்கூடியது. இந்த அளவுக்கு வடகொரியா ஏன் தீவிரமாக இந்த சோதனைகளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா கொரிய தீபகற்பத்தில் வடகொரியாவுக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய விதமாக ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் தென்கொரியாவும் இணைந்து போர் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த ஆண்டும் ஃப்ரீடம் ஷீல்டு 2023 அப்படிங்கிற பெயரில் இந்த மாதம் 13 தேதியிலிருந்து தொடங்கி 11 நாட்கள் போர் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த இரண்டு நாடுகளும். போர் விமானங்கள், டேங்குகள், M777 ஹவிட்சர் போன்ற போர் வாகனங்கள் எல்லாம் இதில் வந்து பங்கேற்றிருக்கு. அமெரிக்காவோட ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரும் கூட தற்போது தென்கொரியாவுக்கு இந்த பயிற்சிக்காகவே வந்திருக்கு. தென்கொரியாவும் அமெரிக்காவும் இணைந்து இந்த மாதிரி பண்ணுறதையெல்லாம் பொறுத்துக்க முடியாமல் தான் வடகொரியா தொடர்ந்து இந்த மாதிரி ஏவுகணை சோதனைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா உக்ரைன் ரஷ்யா தொடர்பானது. உக்ரைன் போர் விவகாரத்தில் புதினுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடி வாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க. சீக்கிரமாகவே புதினை கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில தான் புதினோட நெருங்கிய நண்பர் இது தொடர்பான சில பரபரப்பான தகவல்களை தெரிவிச்சிருக்காரு. ரஷ்ய அதிபரோட நெருங்கிய நண்பரும் ரஷ்யாவோட பாதுகாப்பு கவுன்சிலுடைய துணை தலைவராக இருக்கிறவர் தான் டிமிட்ரி மெத்தவ்தேவ். இவர் தான் புதினுடைய கைது நடவடிக்கை பற்றி பேசியிருக்காரு. புதினை கைது செய்யறதுக்கு எந்த நாடு முயற்சி பண்ணினாலும் அவங்க மீது குண்டு மழைகள் பொழியறதுக்கு நாங்கள் தயங்கவே மாட்டோம். புதின் மீது கை வைக்கிறதுனால நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது ரஷ்ய கூட்டமைப்பின் மீதான போர் பிரகடனமாகத்தானே கண்டிப்பாக இருக்க முடியும். ஐசிசி அப்படிங்கிறது ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை எங்கள் நாடு உட்பட பல நாடுகள் இன்னும் அங்கீகரிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க இதுவரைக்கும் சொல்கிற மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததே கிடையாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அது நடக்காது அப்படின்னாலும் கூட ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அணு ஆயுத ஆற்றல் கொண்ட ஒரு நாட்டோட தலைவராக ரஷ்ய அதிபர் புதின் இருக்கிறார். அவர் ஒரு நாட்டுக்கு போகிறாரு, ஜெர்மனிக்கு போகிறாரு அப்படின்னே வச்சுக்கலாம். அப்படி அவர் அங்கு போகும்போது அவர் கைது செய்யப்பட்டால் அதுக்கு என்ன அர்த்தம்? ரஷ்ய கூட்டமைப்பு மீதான போர் பிரகடனமாக தானே அதை எடுத்துக்கொள்ள முடியும். இப்படி நடந்ததுன்னா எங்களுடைய அனைத்து மிசைல்களும் ஜெர்மனி அதிபர் மாளிகையை நோக்கி பறக்கிறதுக்கு தயங்கவே தயங்காது. இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். உலக நாடுகள் ஒவ்வொரு நாளும் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் அனுப்புறது மிகப்பெரிய அணு ஆயுத பேரழிவுக்கு நம்ம ரொம்ப பக்கமாக அழைச்சிட்டு போகுது அப்படின்னு தானே சொல்லணும். 1991 சோவியத் ஒன்றியம் வீழ்ந்ததுக்கு பிறகு ரஷ்யாவை எப்படியாவது தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு தான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் நினைக்கிறாங்க. இருந்தாலும் புதின் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இதனால தான் மேற்குலக நாடுகள் புதின் மேலே இந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கிறாங்க. ரஷ்யாவை எப்படியாவது பலவீனமாக்கி அவங்கள காலி பண்ணணும் அப்படிங்கிறது தானே அவங்களோட நோக்கமாக இருக்கு. ரஷ்யாவோட இயற்கை வளங்களை எப்படியாவது திருடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட ஒரு பகுதி தான். நீங்கள் ஹிஸ்ட்ரியை போய் எடுத்து பாருங்கள், உக்ரைன் எப்பவுமே ரஷ்ய சாம்ராஜ்யத்தோட ஒரு பகுதியாக தான் இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கு. வரும் காலத்தில் இந்த நிலைமை கண்டிப்பாக மாறும், உக்ரைன் ரஷ்யாவோட இணைவாங்கன்னு நான் நம்புறேன்ட்டு சொல்லியிருக்காரு புதினோட நண்பர். ஸோ இவர் சொல்கிறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.